வெல்கம் டு டோனிஸ் வியூஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்ணன் மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் படம் பார்த்து வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. வேற மாதிரியான படங்க, ஐயோ பா, தனுஷோட ஆக்டிங்கு, சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கு, நம்ம மாரி செல்வராஜோட டைரக்ஷனு, அப்புறம் கேமராமேனோட ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருக்குங்க. நான் எதிர்பார்த்து போனது தான், ஆனால் எதிர்பார்த்ததோட வேறு லெவல்னு சொல்லலாங்க. படம் பார்க்க வேண்டிய படம். ஆரம்பத்தில் நான் இப்போ சொல்லிடுறேன், படம் இன்னும் யாரும் பார்க்கலன்னா எனக்கு மூவி ரிவ்யூலாம் வேணாம், நான் வெறும் ஜஸ்ட்டு பார்க்கலாமா வேணாமான் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்படின்னா தாராளமாக போய் பாருங்கள், ஓகேவா? அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இல்லை மூவி ரிவ்யூ நான் தியேட்டர் போக மாட்டாங்க இந்த கொரோனா டைமில். மூவி ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட் நான் ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். படம் நான் கதை சொல்ல, ரிவ்யூ மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த கர்ணன் மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த அசுரன் படம் பார்த்ததுக்கப்புறமா இருக்கிற அந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துச்சு. இந்த டீசர் ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக வச்சுருப்போம், அசுரனோட ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு மேலே டாப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மாரி செல்வராஜன்றவர் வந்து பரியேறு பெருமாள் படத்தை எடுத்தவர் தான் மாரி செல்வராஜ், அப்புறம் அசுரன் படத்தை எடுத்தவர் வெற்றிமாறன். ஸோ இந்த மாரி செல்வராஜும் தனுஷும் இங்கே சேரும்போது அவங்களோட காம்பினேஷன் வந்து வேற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அதோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. விஜய் அஜித்துக்கு அப்புறம் அந்த படத்தோட வசூல்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க பார்த்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த லாக்டவுன் நிறைய படம் பார்த்துக்க மாட்டோம், மோஸ்ட்டாக யாரும் போயிருக்க மாட்டாங்க தேட்டர்லாம். சில பேர் ரொம்ப பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு பார்க்கலாம், பட் மோஸ்ட்டாக யாரும் போக மாட்டாங்க இந்த கொரோனா டைமில். நான் போகும்போதே கொஞ்சம் வேலையாக தான் இருந்துச்சு தேட்டரு, நான் எதிர்பார்த்த அவ்வளோலாம் இல்லை. படம் பார்க்க வேண்டிய படங்க இது. என்ன ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, கதை ஒரு ஊரும் இன்னொரு ஊருக்கும் நடுவில் வந்து இருக்க ஊருக்கு வந்து பஸ்ஸு நிப்பாட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த பஸ்ஸு நிப்பாட்டதுக்கு ஊரில் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷனை எழுதி போடுறாங்க, எவ்வளோ எழுதி போடுறாங்க, ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இது வேலைக்கு ஆகாது, நம்ம வழிக்கு வழியில் சொன்னால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தடியில் இறங்குறாங்க. அதனால் ஒரு நன்மை என்னென்னா, அந்த ஊருக்கு பஸ்லாம் நிப்பாட்டுறாங்க. ஆனால் அதனால் இன்னொரு பிரச்சனை வளருது, அதுதான் படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இப்படி அப்படியே போயிட்டுருக்கு நல்லா. செகண்ட் ஹாஃபில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்குது பாருங்கள், அப்படியே புல் அரிக்குதுங்க, அந்த மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு போய் தியேட்டரில் பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் தியேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குன்றது சொல்ல வரேன். நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா இது மூவி ரிவ்யூன்றனால கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்கணும்னு பார்க்குறேன். அந்த ஐ மீன் டீசெண்டாக எந்த ஒரு அந்த மூவியோட இதை பற்றி லீக் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ண தான் பார்ப்பேன், ஏன்னா இது பார்க்க வேண்டிய படம்ன்றனால. ஸோ தனுஷோட ஃபேன்ஸு கையிலே பிடிக்க முடியாதுங்க, ஏன்னா படம் வேறு மாதிரி இருக்குது. அப்புறமா ஜாதி பற்றிலாம் இதில் பேசியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பேசியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு உண்மையான கதையாக தான் இருக்கணும். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி தான் எடுப்பார், உண்மையான கதை தான். அதை வந்து எவ்வளோ உண்மையாக காமிக்க முடியுமோ மக்களுக்கு அதை காமிச்சிருக்காங்க. அதை உணர்ந்த அந்த மக்களுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும். அதான் நம்ம மாஸ்டரில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி தான், குண்டி வழி என்னன்னு அந்த கோழிக்கு தான் தெரியும். ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க அந்த வழி வந்து அதை எடுத்த அந்த டைரக்டருக்கும் அந்த உண்மையான கதை அந்த மக்களுக்கு மட்டும்தான் அதோடய வழி என்னன்னு புரியும். ஸோ
நான் இது வரைக்கும் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பாய், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.